கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜனவரி 24. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 2 சாமுவேல் 5:10. ராஜ்யத்திற்காக காத்திருந்த தாவீதின் அனுபவங்கள், கற்றுக்கொண்ட பாடங்கள், அபிவிருத்தடைந்த குணலட்சணங்கள் ஆகியவை சுவிசேஷ யுகத்தில் இருக்கிற யாவருக்கும் ஒரு மாபெரும் பாடமாக இருக்க வேண்டும். நாமும் தேவனால் தேவ நாமத்தில் அவருடைய சிங்காசனத்திலிருந்து ஆட்சி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிரீடத்தை பெறும் நாளில் வர இருக்கிற மகிமை, சந்தோஷம் இவைகளை முன்னதாகவே ருசி பார்க்கும் வண்ணம் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். கண்ணியம், தன்னடக்கம், விசுவாசம், தாழ்மை, நம்பிக்கை ஆகிய இக்குணங்கள் தாவீதை கர்த்தருடைய ஜனங்களுக்கு ராஜாவாக்கியது. ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அழைக்கப்பட்டவர்கள். மனக்குலத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து ஆட்சி நடத்த வேண்டுமானால், தேவனோடு ஐக்கப்பட வேண்டுமானால், இன்னமும் எவ்வளவு கட்டுப்பாட்டுக்குள்ளும் கடமைகளுக்குள்ளும் வளர வேண்டும் என்று தியானித்து நம்மை நாமே நிதானித்து நம்முடைய குறைவை நிறைவாக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பதே. ஆமென்.